மூலவர் கோபுரத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 216 அடி உயரம் வந்து காணப்படுது. அதாவது வந்து இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 216. அந்த 216 எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய வகையில் வந்து மூலவரோட கோபுரத்தை வந்து அமைச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து கோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 அடி. தமிழில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய வகையில் வந்து அந்த சிவலிங்கத்தின் உயரத்தை வந்து அமைச்சிருக்காரு. சிவலிங்க பீடம் வந்து பார்த்தீங்கன்னா 18 அடி. தமிழ் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 18. அந்த 18ஐயும் குறிக்கக்கூடிய வகையில் வந்து சிவலிங்கத்தோட பீடத்தை வந்து அமைச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கும் இந்த நந்திய பவானுக்கு இடையில் இருக்க தூரம் வந்து பார்த்திங்கன்னா 247 அடி. தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 247. இதிலிருந்தே தெரியுது ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றை வந்து எவ்வளோ சிறப்பான முறையில் காணப்பட்டிருக்குன்னு. அந்த தமிழ் பற்றை வந்து தான் கட்டுமானம் செய்த இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து அதை வந்து அரங்கேற்றியிருக்காரு. ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பிரகதீஸ்வரரையும் பெரிய நாயகி அம்மனையும் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆலயத்தை கட்டினது வந்து ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தோட முகப்பு பகுதியில் இருக்கோம். இந்த முகப்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா மராத்திய மன்னர்களால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதை குறிக்கக்கூடிய பாதகை வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமாக வந்து காணப்படுது. இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆயிரம் சின்னங்கள் தான் வந்துருக்கு. அந்த ஆயிரம் சின்னங்களில் வந்து இந்த கோயில், தாராசரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர், அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம்லாம் வந்து இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து இது காணப்படுது. சிற்பக்கலைக்கு வந்து சான்றாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார நுழைஞ்சோன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து நமக்கு வந்து காண கிடைக்கிறாரு. விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயகருக்கு வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் காணப்படுவார். முதல்ல விநாயகரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிடலாம். மராத்தியரை கட்டின அந்த நுழைவாயில் வந்து விநாயகர் வந்து காணப்படுறாரு. இந்த சைடு வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து காணப்படுறாரு. முருகனை வந்து எல்லோரும் நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறனால இங்கே இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது. அதனால் வந்து கோயில் வந்து விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. முருகனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு மராட்டியார் கட்டிய அந்த நுழைவாயில் கடந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளார வந்து செல்கிறோம். தொழில் துறையால் வந்து இந்த ஆலயமானது பராமரிக்கப்பட்டு வருது. மிகப்பெரிய ஆலயமாக வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட கோபுரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 216 அடி காணப்படுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றை விளக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஆலயத்தோட கட்டுமான பணியானது நடைபெற்றிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இப்போ மராட்டியரோட நுழைவு பகுதியை தாண்டி நம்ம உள்ளார வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் வந்து தொழில்துறை சார்பாக வந்து இந்த மாதிரி பாதைகள் வச்சுருக்காங்க. மராட்டியர் கட்டி அந்த நுழைவாயிலை தாண்டி வந்தோம் அப்படின்னா கேரளத்தான் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி இரண்டாம் நுழைவாயில் வந்து காணப்படுது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து 3 நுழைவாயில்கள் வந்து இருக்கும். முதல்ல இருக்கிறது மராட்டியர் நுழைவாயில், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தான் நுழைவாயில்னா அதை தாண்டி போகிறோம். மூன்றாவது நுழைவாயில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. அது வந்து ராஜராஜ சோழன் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. இப்போ வந்து கேரளந்தான் நுழைவாயில் வந்து கடந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளார போகிறோம். அங்கே தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனால் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ராஜராஜ சோழனோட நுழைவாயில். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தை வந்து திருவிழா வந்து சிறப்பாக நடைபெறும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வலதுகை பக்கம் வந்து கிளாக் ரூம்லாம் இருக்குது. பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். பூங்கா மாதிரி ஆலயத்தோட முகப்பு பகுதியில் வச்சுட்டு நல்லா பார்க்குறதுக்கே வந்து ஆலயம் வந்து ரொம்ப கம்பீரமான முறையில் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருவூரார் சித்தருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. கருவூரார் சித்தரோட அறிவுரைப்படி தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டினதாக ஐதீகம். அவரால் வந்து திருவிசைப்பா வந்து பாடப்பட்டதாகவும் ஐதீகம். கருவூரார் சித்தரை தரிசனம் பண்ணும்போது இந்த ஆலயம் வந்து எழும்பின காரணத்தை வந்து நம்ம விரிவான முறையில் வந்து கண்டுகளிக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வராகியம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவங்க. ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து போருக்கு செல்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய வராகியனையை வந்து வழிபாடு செய்து தான் போவாப்பில். இந்த வராகியனையை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கிறது ஐதீகம். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அந்த நுழைவு பகுதியை வந்து அடைகிறோம். பாருங்கள், ராஜராஜ சோழன் திருவாயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆலயத்தில் வந்து இது 3ம் திருவாயிலாக வந்து காணப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா துவாரபாலர்கள் வந்து நல்ல பெரிய லெவலில் வந்து காணப்படுவாங்க. சிற்பக்கலைக்கு வந்து சான்றாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை திருப்பணி செய்தவங்களோட அனைத்து பேர்களும் வந்து இங்கே வந்து கல்வெட்டுகளாக காணப்படுது. கோயில் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிற்பக்கலைக்கு சான்றாக பல சிற்பங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடக்கலை மற்றும் இதன் சிறப்பை வந்து உலக அளவில் வந்து வேக்காத வல்லுநர்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ஆலயத்தோட கட்டிடக்கலையானது அமையப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் வந்து சிவபெருமானுக்காக ஆத்மார்த்தமாக கட்டிய ஆலயமாக வந்து இது காணப்படுது. காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 985லேருந்து 1012 வரைக்கும் வந்து அரும்பாடு பட்டு இந்த ஆலயத்தை வந்து அவர் வந்து எழுப்பியிருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து பார்த்திங்கன்னா 13 அடி உயரம்,
பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுகிறார். ஆவுடையார் மட்டும் பார்த்திங்கன்னா 54 அடி சுற்றளவு வந்து காணப்படுது. மேல்பானத்தின் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 23 அடி வந்து இருக்குது. இவ்வளோ பெரிய லிங்கம் வந்து வேறு எங்கேயும் இல்லாமல் வேறு எங்கேயும் கிடையாது, இங்கே தான் வந்து இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய பெரிய நாயகி அம்பாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 அடி உயரம் தான் காணப்படுறாங்க. இங்குள்ள நந்தியை போல் வேறு எங்கே வந்து காண முடியாது, அவ்வளோ பிரம்மாண்டமான நந்தி. 12 அடி உயரத்தில் வந்து நந்தி பவன் வந்து காணப்படுறாரு. கோயிலுக்குள்ளார் நுழையில் தெரியுது பாருங்கள், அதுதான் நந்திய பவன். 12 அடி உயரத்தில் வந்து இவர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மிக பிரம்மாண்டமான தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து அடைஞ்சிட்டோம். கோயிலுக்குள்ளார வந்து நுழைய போகிறோம். நுழைவாயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது. இந்த கோயில் எவ்வாறு கட்டப்பட்டது, இந்த கோயிலில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்தாங்க போன்ற விவரங்கள் அனைத்தும் வந்து இந்த கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி கல்வெட்டுக்கு அடுத்ததாக நுழைவாயில் வந்து ஒரு விநாயகர் சன்னதி காணப்படுது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய இடத்துல வந்து கல்வெட்டுகள் வந்து நிறைந்து காணப்படும். கோயிலோட முகப்பிலேயே வந்து இடதுகை பக்கம் பார்த்திங்கன்னா ராகுபவன் வந்து காணப்படுறாரு. சதய நட்சத்திரத்தின் அதிபதி வந்து ராகுபவனாக இருக்கிறதுனால ராகுபவனோட சன்னதியை வந்து கோயிலோட முகப்பில் வச்சுருக்காரு. அதாவது இந்த கல்வெட்டெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படியே இடதுகை பக்கம் திரும்பணும் அப்படின்னா ராகுபவனோட சன்னதி காணப்படும். அங்கே அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறனால வந்து கோயிலில் வந்து கூட்டம் வந்து நிரம்பி காணப்படுது. மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து ராஜராஜ சோழனால் வந்து எழுப்பப்பட்ட ஆலயமாக வந்து காணப்படுது. ராஜராஜ சோழன் வந்து சதய நட்சத்திரத்தில் அவதரித்ததுனால சதய நட்சத்திரத்தோட அதிபதியான ராகுபவானுக்கு இங்கே ஒரு தனி ஆலயம் வந்து காணப்படுது. எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். சிற்பக்கலைக்கு சான்றாக வந்து இந்த ஆலயம் வந்து விளங்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனின் தமிழ் பற்றை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா முகப்பு கோபுரத்தோட மூலவரோட கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் உயரமான முறையில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மூலவர் கோபுரத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 216 அடி உயரம் வந்து காணப்படுது. அதாவது வந்து இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 216. அந்த 216 எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய வகையில் வந்து மூலவரோட கோபுரத்தை வந்து அமைச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து கோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 அடி. தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய வகையில் வந்து அந்த சிவலிங்கத்தின் உயரத்தை வந்து அமைச்சிருக்காரு. சிவலிங்க பீடம் வந்து பார்த்திங்கன்னா 18 அடி. தமிழ் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 18. அந்த 18ஐயும் குறிக்கக்கூடிய வகையில் வந்து சிவலிங்கத்தோட பீடத்தை வந்து அமைச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கும் இந்த நந்திய பவானுக்கு இடையில் இருக்க தூரம் வந்து பார்த்திங்கன்னா 247 அடி. தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 247. இதிலிருந்தே தெரியுது ராஜராஜ சோழனின் தமிழ் பற்று வந்து எவ்வளோ சிறப்பான முறையில் காணப்பட்டிருக்குன்னு. அந்த தமிழ் பற்றை வந்து தான் கட்டுமானம் செய்த இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து அதை வந்து அரங்கேற்றியிருக்காரு. ஆலயத்துக்குள்ளார நுழைஞ்சோன்னே கொடிமரம் வந்து காணப்படுது. கொடிமரத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அதற்கு அருகிலேயே மிக பிரம்மாண்டமான முறையில் நந்திய பகவான் வந்து காணப்படுறாரு. இந்த கோபுரத்துக்கு கீழே தான் வந்து பெருவுடையார் வந்து நமக்கு தரிசனம் பண்ணுறாரு. முதல்ல கொடிமரத்தை தரிசனம் பண்ணிடலாம். கொடிமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக 4 நந்தி காணப்படுது. மேலே வந்து பிரம்மாண்டமான முறையில் தஞ்சை பெரிய கோயில் நந்தி காணப்படுது. வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத சிறப்பாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து நந்திய பவன் வந்து மிகப்பெரிய மேனியாக வந்து காணப்படுறாரு. இந்த ஆலயத்தில் எங்கே பார்த்தாலும் சிற்பக்கலைகளுக்கு சான்றாக நிறைய சிற்பங்கள் காணப்படும். பாருங்கள், குதிரையில் வந்து போர் வீரர்கள்லாம் வந்து போருக்கு போகிற மாதிரி அமைப்பில் வந்து சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நந்திய பவனுக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறும். அதே மாதிரி வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இவருக்கு சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்திய பவனை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நந்திய பவன் மண்டபத்துக்கு செல்லக்கூடிய வகை இடத்துலலாம் வந்து நல்லா சிற்பக்கலைக்கு சான்றாக நிறைய சிற்பங்கள் வந்து காணப்படுது. இப்போ வந்து நம்ம நந்திய பவனை வந்து போய் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். மிகப்பெரிய திருமணியாக வந்து நந்திய பவன் வந்து காணப்படுறாரு. ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட நந்திய பவான் இவர் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு. வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத வகையில் வந்து இங்கே வந்து நந்திய பவன் வந்து மிகப்பெரிய மேனியாக வந்து இங்கே வந்து காண கிடைக்கிறாரு. நந்திய பவனை வந்து இப்போ நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வந்து பிரதோஷத்தன்னைக்கு வந்து நம்ம வழிபாடு செய்கிறது மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்த ஒன்று. இவர்கிட்ட வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்மளோட வேண்டுதல்கள் எது இருந்தாலும் நிறைவேறும். எதிரில் வந்து பார்த்திங்கன்னா கைலை காட்சியானது கோபுரத்தில் வந்து செதுக்கியிருக்காரு. ரொம்ப அழகான முறையில் காணப்படுது. பிரம்மாண்டமான முறையில் நந்திய பவன் வந்து காணப்படுறாரு. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருக்காருன்னு. மேலெல்லாம் வந்து தஞ்சை ஓவியங்கள்லாம் காணப்படுது. யாழி தூண் நிறைந்த மண்டபத்தில் வந்து நந்திய பவன் வந்து இங்கே வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து இங்கே வந்து காண கிடைக்கிறது ஒரு தனி சிறப்பு. இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தை வந்து யுனெஸ்கோ வந்து உலகத்தில் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து தஞ்சைக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இது, அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு சிறப்பாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், நந்திய பவனோட அந்த பாதங்கள் எல்லாமே எவ்வளோ தத்ரூபமான முறையில் ராஜராஜ சோழன் வந்து செதுக்கியிருக்காருன்னு அவரோட சிவபக்தியை வந்து இந்த கோயிலை வந்து கட்டினதிலே வந்து நம்ம வந்து உணர முடியும். அதாவது வந்து இந்த கோயிலை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆலயமானது காண கிடைக்குது.
இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து சாமி கல்யாணமானது நடைபெறுது. அதையும் நம்ம சேனலில் வந்து தரிசனம் பண்ணலாம். அப்போ வந்து இன்னமும் வந்து இந்த ஆலயத்தை வந்து இன்னும் நம்ம சிறப்பான முறையில் வந்து சுற்றி பார்க்கலாம். கோபுரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் வந்து தரிசனம் தராரு. கருவூரார் சித்தரையின் ஆணைக்கிழங்க தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுப்பியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இந்த ஆலயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருவுடையார் ஆலயத்துக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவூரார் சித்தருக்கு வந்து தனி ஆலயமானது காணப்படுது. கரூரார் சித்தரால் வந்து திருவிசைப்பா பாடல் பாடப்பட்ட ஆலயமாக வந்து காணப்படுது. இப்போ வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணிடலாம் வாங்க. இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுறாரு. பெருவுடையார் அப்படின்னு சொல்லியும் வழங்கப்படுறாரு. இவர் உடுத்தும் வேட்டியின் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 35 மீட்டர். பக்தர்கள் வந்து வஸ்திரம் சாத்த விரும்பினால் இதற்காக வந்து தனியாக வந்து ஆர்டர் கொடுத்து தான் வந்து செய்யணும். அபிஷேகம் செய்ய லிங்கத்தின் மீது வந்து ஏறி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து படிக்கட்டுகள்லாம் வந்து காணப்படுது. ராஜராஜன் சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வர உடையார் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருவுடையார் என்று வழங்கப்படுறாரு. பிரகதீஸ்வரர் என்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை வந்து நம்ம வந்து அழைக்கிறோம். ஒவ்வொரு ஐப்பசி மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று இவருக்கு வந்து சிறப்பான முறையில் அன்னாபிஷேகமானது நடைபெறும். மகா சிவராத்திரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான முறைகள் வந்து பூஜைகள்லாம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நடைபெறும். பிரதோஷ வேளையில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து இங்கே வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறுறது ஐதீகம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கு வந்து சன்னதியே கிடையாது. சிவபெருமானே வந்து அனைத்துமாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா பிரமிட அமைப்பில் இருப்பதாலும் ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கட்டிய ஆலயம் என்பதாலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்து எல்லா வேண்டுதல்களும் வந்து நிறைவேறதாக ஐதீகம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகாந்த கல்லால் வந்து இந்த ஆலயம் கட்டப்பட்டதுனால வெயில் காலத்தில் வந்து குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் வந்து சற்று வெப்பமாகவும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மூலவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரோம். இங்கே இருக்கக்கூடிய வெளி பிரகாரம், அதாவது வந்து மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரக்கூடிய அந்த படிக்கட்டு கூட பாருங்கள், எவ்வளோ அழகான முறையில் சிற்பங்கள் வேலைப்பாடுகளோடு வந்து காணப்படுது அப்படின்னு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் வந்து காணப்படுறாரு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிச்சாண்டார் மூர்த்தி மாதிரி ஒரு சிற்பம் வந்து காணப்படுது. மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆலயத்தில் வந்து பல சிற்பங்கள் வந்து காணப்படும். இங்கே இருக்கக்கூடிய துவாரபாலர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் வந்து காணப்படுவாங்க. பாருங்கள், இப்போ சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரக்கூடிய அந்த படிக்கட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சிற்பக்கலைகள் வந்து நிறைஞ்சி காணப்படுது அப்படின்னு. மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆலயமானது காணப்படுது. இதுதான் வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரக்கூடிய படிக்கட்டு. பாருங்கள், இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா 2 துவாரபாலர்கள் வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து காண கிடைக்கிறாங்க. அதே மாதிரி நடராஜர் நர்த்தனம் ஆடுறது, அனைத்து விதமான சிற்பங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து நிரம்பி காணப்படுது. எதிரில் காணப்படுறது பார்த்திங்கன்னா விநாயகரோட சன்னதி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது மராத்தியர் காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதையும் போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். வலதுபுறம் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னதியானது காணப்படுது. பாருங்கள், பிரமிடு அமைப்பில் வந்து கோபுரம் வந்து எவ்வளோ அழகான முறையில் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் சமீபத்தில் தான் வந்து இந்த ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற்று முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம போய் குரு பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். குரு பகவான் ஆலயத்துக்கு செல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிக்கட்டு வந்து அமைச்சிருப்பாங்க. மேலே ஏறி போய் தான் வந்து நமக்கு வந்து குரு பகவானை வந்து போய் தரிசனம் பண்ணணும். முன்னாடி பார்த்திங்கன்னா 2 நுழைவாயில்கள் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடராஜரோட சிற்பங்கள் வந்து எவ்வளோ அழகான முறையில் வந்து காணப்படுது பாருங்கள். மிக பிரம்மாண்டமான ஆலயமாக வந்து இது வந்து காணப்படுது. இப்போ வந்து நம்ம வந்து குரு பகவானை தரிசனம் பண்ண மேலே ஏறி போகலாம். மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து குரு பகவான் வந்து காண கிடைக்கிறாரு. இவரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி இவரை வந்து வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வந்து குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கிறது தான் இதுக்கும். இவர் தான் வந்து பெருவுடையார் கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவான். குரு பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. குரு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆலயத்தில் வந்து கீழே இறங்கி வரப்போ மேலேருந்து எடுத்த வியூ மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆலயமானது காணப்படுது. அந்த எதிரில் இருக்கக்கூடிய மண்டபத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிவலிங்கங்கள் வந்து நிறைந்து காணப்படும். இப்போ நம்ம வந்து சாயந்தரம் வந்ததுனால இருட்டாயிருச்சு. மறுபடியும் சாமி கல்யாணத்துக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா பகல் வேளையில் அது வந்து இன்னும் தத்ரூபமான முறையில் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட கோபுரத்தோட நிழல் வந்து தரையில் விழுவாமல் இருக்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு. அந்த மாதிரி சிறப்பான கட்டடக்கலை அமைப்பில் வந்து ராஜராஜ சோழனால் வந்து இந்த ஆலயமானது உண்டு பண்ண பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம போய் இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், முருகன், அம்மன், பெருவுடையார் எல்லாருமே வந்து பெரிய கோலத்தில் தான் வந்து காணப்படுவாங்க. ஆலயமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோயில் அப்படின்னு சொல்லி தான் வழங்கப்படுது. இப்போ போய் நம்ம இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர். விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து இவருக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா இருக்கும். விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்டுருக்கோம். எதிரில் காணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முருகனோட சன்னதி காணப்படுது.
மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆலயத்தோட கோபுரமானது காணப்படுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் போட்டுருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த ஆலயத்தோட கோபுரம் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து நமக்கு வந்து காண கிடச்சிது. அதையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். எதிரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிவலிங்கங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரூரார் சித்தருக்குன்னு ஒரு தனி சன்னதியானது அமையப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கோயிலில் வந்து செய்யும்போது அந்த மூலவர் லிங்கம் செய்யும்போது சரியான முறையில் வந்து அந்த லிங்கம் வந்து செய்ய வரலை. இதனால் மனம் வருந்திய ராஜராஜ சோழன் வந்து கரூரார் சித்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. கரூரார் சித்தரும் வந்து பார்த்திங்கன்னா இறைவன்கிட்ட வந்து மன்றாடி திருவிசைப்பா பாடல் பாடியிருக்காரு. கரூரார் சித்தரோட ஆலயத்தை குறிக்கக்கூடிய வகையில் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்பாக போர்டு வச்சுருக்காங்க. அதை தரிசனம் பண்ணிவிட்டு கரூரார் சித்தரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவருக்கு வந்து ஜீவசமாதி வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வர் கோயிலில் வந்து இருக்குது. இவர் தான் வந்து ராஜராஜ சோழனின் ஆஸ்தான குருவாக வந்து திகழ்ந்திருக்காரு. இவரோட அறிவுறுத்தலின் பேரில் தான் வந்து இந்த ஆலயமானது மிக பிரம்மாண்டமான முறையில் ராஜராஜ சோழன் வந்து எழுப்பியிருக்காரு. அந்த மூலவர் வந்து செய்கிறப்ப ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்க சிவபெருமான் மீது வந்து திருவிசைபா பாடினதுக்கப்புறம் தான் வந்து அந்த தடங்கல்கள் நீங்கி ராஜராஜ சோழன் வந்து இந்த மூலவரை வந்து அமைச்சதாக வந்து ஐதீகம். அதாவது வந்து தன்னோட சிவபக்திக்கு வந்து மிக பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட குருக்கிட்ட வந்து வேண்டினதுனால குருவோட அறிவுறுத்தலின்படி வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுப்பியிருக்காரு. இப்போ வந்து சாயந்தரம் ஆயிடுச்சு. நல்லா லைட்டெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் இந்த கோபுரங்கள்லாம் காண கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரத்தில் வந்து பல்லியை பார்க்குறது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. இந்த மரத்துக்கிட்ட வந்து நம்ம பல்லியை தரிசனம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. பல்லி விழும் தோஷங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மரத்தில் வந்து நம்ம வந்து பல்லியை வந்து பார்க்குறப்ப அந்த தோஷங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கிறதா எதிகம். நம்ம வந்து செல்வ செழிப்போடு வாழலாம். இப்போ இந்த மரத்துக்கிட்ட இருந்து நம்ம பள்ளியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரலாம். எதிரில் இருக்கக்கூடிய மண்டபங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிவலிங்கங்கள் விநாயகர் போன்றவங்கள்லாம் வந்து காணப்படுறாங்க. வாங்க அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகரை தரிசனம் பண்ணிடலாம். பாருங்கள் அந்த மண்டபத்தில் வந்து இந்த மாதிரி விநாயகர் வந்து காணப்படுறாரு. விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயகரை தொடர்ந்து நிறையா சிவலிங்கங்கள்லாம் வந்து காணப்படுது. பகலில் வரப்போ இன்னொரு தடவை வந்து இந்த லிங்கங்கள்லாம் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் கிடையாது. அதற்கு பதில் வந்து 9 லிங்கங்கள் வச்சுருப்பாங்க. அதையே வந்து நம்ம நவகிரகங்களாக நினச்சி நம்ம வந்து வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பு. இப்போ வந்து இந்த ஆலயத்தில் வந்து எந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். இந்த தலம் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனால் ஆத்மார்த்தமாக கட்டப்பட்ட கோயில் என்பதில் வந்து இங்கே வந்து நம்ம என்ன பிரார்த்தனை செய்தாலும் வந்து இறையொருளால் வந்து அது வந்து விரைவில் வந்து நிறைவேறும். அதே மாதிரி வந்து இந்த ஆலயத்தில் வந்து காசிக்கு அடுத்ததாக வந்து வராகி எண்ணெய் வந்து இங்கே காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பாருங்கள் சாயந்தரம் நேரம் ஆனவொடனே கோபுரத்துலலாம் வந்து லைட்டு போட்டுவிடுவாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பகல் நேரத்தில் தரிசனம் பண்ணுறதோட மாலை நேரத்தில் வந்து இந்த கோபுரங்கள்லாம் தரிசனம் பண்ணுறது ரொம்ப அருமையான முறையில் காணப்படுது. பாருங்கள் முருகன் கோயிலோட அமைப்பு பாருங்கள், லைட்டு போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் காணப்படுது. இந்த முருகன்டனை வந்து நம்ம மனமுருகி வேண்டிக்கிறப்போ வந்து குழந்தை இல்லா தம்பதியர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய முருகனாக வந்து இவர் காணப்படுறாரு. முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போட்டு ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. பாருங்கள் முருகன் கோயில் கோபுரம், பெரிய கோயில் பெருவுடையாரோட கோபுரமும் ரெண்டும் எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காண கிடைக்குது அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய வராகி அம்மனை வந்து வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பில்லி சூனியமெல்லாம் இருந்தால் நம்ம விட்டு நீங்கிறதா இருக்கும். நியாயமான கோரிக்கைகள் எது இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய வராகி எண்ணெய் வந்து நமக்கு நிறைவேற்றி தருவாங்க. முருகபெருமான் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிற்பங்கள்லாம் நிறைந்து காணப்படுது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய முருகனை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கிறதா இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள்காட்டி வரல் நீளத்தில் தான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பாருங்கள் பூதங்கணங்கள் இருக்கிற மாதிரி சிற்பக்கலைக்கு சான்றாக காணப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடது பக்க மயில் கொண்ட முருகனை வந்து இவர் காணப்படுறாரு. இந்த மாதிரி இடது பக்க மயில் கொண்ட முருகனை தரிசனம் பண்ணுறப்ப சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா இதிகம். பாருங்கள் எவ்வளோ அடுக்கடுக்காக வந்து இந்த கட்டடக்கலையானது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. மேலெல்லாம் நந்திகள்லாம் வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான முறையில் காணப்படுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முருகபெருமான் வந்து காணப்படுறாரு. அதே மாதிரி தெய்வானை வள்ளியோடு வந்து முருகன் காணப்படுவார். பாருங்கள் அதை தான் நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பாருங்கள் சத்ரு சம்ஹார முருகனாக வந்து காணப்படுறாரு. இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிட்டு வரோம். இந்த கோமுகி கூட பாருங்களேன் எவ்வளோ அழகான முறையில் வந்து வடிவமைச்சிருக்காருன்னு. கீழே வந்து சிங்கங்கள் தாங்குற மாதிரி அந்த ஆலயத்தில் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நீர் தேங்கக்கூடிய கோமுகி பகுதி கூட ரொம்பவும் சிற்பக்கலைக்கு சான்றாக வந்து ராஜராஜ சோழன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இந்த ஆலயத்தில் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறது ஒரு தனி சிறப்பு. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இந்த ஆலயத்தோட பாகம் ரெண்டை வந்து மிக விரைவில் தரிசனம் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 12ஆம் தேதி சாமிக்கு வந்து திருக்கல்யாணமானது நடைபெறுது. அந்த வைபவத்துக்கு வர அன்றைக்கி இன்னும் சிறப்பாக வந்து தரிசனம் பண்ணலாம். பாருங்கள் முருகன் கோயிலோட ஆர்ச்சியில் யானை வந்து தாங்கக்கூடிய அமைப்பில் வந்து
அந்த நுழைவு பகுதி வந்து எவ்வளோ அழகாக தத்ரூபமான முறையில் வந்து அமைச்சிருக்காருன்னு மேலே பாருங்கள், ஒரு சிங்கத்தோட வாயிலிருந்து வர மாதிரி சிற்பக்கலைக்கு சான்றாக வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து காணப்படுறது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இது வந்து காணப்படுதுன்னு. மேலே வந்து சங்கர நாராயணர் வந்து காணப்படுறாரு. சங்கர நாராயணர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குதிரையை வந்து இழுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த முருகன் கோயிலோட பின்பகுதி வந்து காணப்படுது. பாருங்கள் அந்த குதிரையை கூட எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. இந்த இடத்துல சிங்கம், இந்த யாளி இதெல்லாம் வந்து காணப்படுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெய்வானையோடு இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார முருகன், அதாவது இடது பக்கம் மயில் கொண்ட முருகன். இந்த மாதிரி இடது பக்கம் மயில் கொண்ட முருகனை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து நம்மை விட்டு நீங்கிறதா ஐதீகம். இங்கே வந்து நம்ம பாருங்கள் அந்த குதிரை பாருங்கள் எவ்வளோ அழகாக எப்படி வந்து செஞ்சுருக்காங்கன்னு. செம்மையாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. தஞ்சையில் வந்து பார்த்திங்கன்னா கற்களே வந்து இந்த அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் வந்து பிரம்மாண்டமான ஒரு கற்கோயிலை வந்து ராஜராஜ சோழன் வந்து இவ்வாறு உருவாக்கி இருக்கிற ஒரு தனி சிறப்பு. சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கோபுரம் முழுவதும் வந்து லைட்டு போட்டதுக்கப்புறம் பகலில் தரிசனம் பண்ணுறதோட மாலை வேளையில் வந்து இந்த கோபுரங்களை வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது. மிக பிரம்மாண்டமான ஆலயமாக வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. விளக்கோலியில் வந்து நம்ம எல்லோரும் வந்து கோபுரத்தை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100 சிற்பங்கள் வந்து காணப்படுது. ஒவ்வொரு சிற்பத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான வரலாறு வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர், இப்போ வந்து சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக வந்து மிகப்பெரிய திருமணியில் வந்து இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் வந்து காண கிடைக்கிற ஒரு தனி சிறப்பு. சண்டிகேஸ்வரர் வந்து மேலே வந்து அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானும் பார்வதியும் வந்து நின்ற கோலத்தில் வந்து காணப்படுறாங்க. கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது. பூதகணம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து கோமுகியை தாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து இந்த இடத்துல வந்து கல்வெட்டுகள்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். சாமி கல்யாணத்துக்கு வரப்போ வந்து இன்னமும் தத்ரூபமான முறையில் பகலில் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். லைட்டு வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த இடங்கள்லையும் இந்த பெரிய கோயில் நிழல் வந்து கீழே உழுவாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மதிய வேளையில் வந்து அதையும் வந்து எவ்வாறு வந்து கட்டுமானம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக விரைவிலே வந்து நம்ம வந்து சேனலில் வந்து பாகம் 2 வீடியோவில் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல தான் வந்து சண்டிகேஸ்வரர் சன்னிதி வந்து காணப்படுது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வலம் வரோம். வலம் வரையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள்லாம் வந்து நம்ம கண்டுகளிச்சிக்கிட்டே வரோம். வண்ண விளக்குகளுக்கிடையே இருக்கக்கூடிய கோபுரங்கள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் வளம் வந்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பெரிய நாயகி அன்னை அருள் பாலிக்கக்கூடிய சன்னதியை வந்து நம்ம வந்து அடைஞ்சிடலாம். பாருங்கள் பெரிய நாயகி அன்னையோட சன்னதி வந்து எப்படி வந்து வெளிச்சங்காமல் வந்து காணப்படுது அப்படின்னு. வாங்க பெரிய நாயகியை தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெரிய நாயகி அன்னை அப்படின்னு சொல்லி வழங்கப்படுறாங்க. திருமணமாகாத பெண்கள் வந்து இவங்களை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்போ அவங்களுக்கு வந்து திருமணம் கை கொடுறதா இருக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதியர் வந்து இந்த அன்னையை வழிபாடு செய்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை செல்வத்தை வழங்கக்கூடிய அன்னையாக வந்து இவங்க வந்து காணப்படுறாங்க. சுமார் 9 அடி உயரத்தில் வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அம்மன் வந்து பெரிய நாயகியாக வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. இப்போ வந்து பெரிய நாயகி அம்மனை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வராகி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிடலாம். ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா எந்த செயல் தொடங்குறதா இருந்தாலும் இந்த அன்னையை வழிபாடு செய்த பிறகு தான் வந்து தொடங்குவார். தொடங்கும் செயல் அனைத்திலும் வந்து வெற்றியை வழங்கக்கூடிய அன்னையாக வந்து இவங்க காணப்படுறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னையை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வந்து சத்துருக்களால் எந்த தொல்லையும் ஏற்படாது. அவங்களோட வாழ்க்கையை வந்து சீரும் சிறப்புமாக வந்து காணப்படும். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வராகி அன்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா காசிக்கு அடுத்ததாக வந்து இங்கே வந்து வராகி அன்னைக்குன்னு வந்து தனி சன்னதி இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. ஆடி மாதம் வரக்கூடிய ஆசாட நவராத்திரி என்று பார்த்திங்கன்னா அந்த 9 நாள் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் வந்து செய்யப்படும். அன்றைய தினங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வராகி அன்னையோட ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து மிகவும் நிரம்பி காணப்படும். நம்ம வந்து இன்றைக்கி ஆசாட நவராத்திரி அன்னைக்கு தான் வந்து இந்த வராகி அன்னையை வந்து தரிசனம் பண்ண வந்தோம். அன்னையை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த அன்னைக்கிட்ட வந்து நம்ம என்ன கோரிக்கைகள் விடுத்தாலும் வந்து அது நிறைவேறதாக இருக்கும். வராகி அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட வெளி பிரகாரங்களுக்கு வரோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாமியோட திருக்கல்யாணத்தை வந்து என்றைக்கு நடக்குதுங்கிறலாம் வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் வந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தையும் வந்து கண்டுகளிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் வந்து இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு கோயிலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஆலயத்தை வந்து 2 பாகமாக வந்து இன்னொரு காணொலியில் வந்து தரிசனம் பண்ணலாம். இது வந்து 1 பாகமாக வந்து இந்த காணொலியானது இருக்குது. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.